மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பா எனக்கு தெரியும் தானே, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அன்னைக்கு சொன்ன பாரு, சட்டுன்னு யோசிக்காம அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடாதீங்கன்னு. அதை நினச்சிக்கிட்டு நான் அமைதியாயிட்டேன். ஆனால் இப்போ என்னாச்சு? நான் நினைச்சது சந்தேகப்பட்டது எல்லாம் சரியா போச்சுல? இது வரைக்கும் இந்த விஷயத்த அவங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன், நான் முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கல. என்னால் நம்பவே முடியலப்பா. ஒருவேளை பெரியப்பா ஃபோன்ல இருந்து நிஜமாவே வேற யாராவது பேசியிருப்பாங்களோ? ஏ சரவணா, நீ படித்தவன் தானே? அந்த வீட்டில் 25 வருஷமா பழகிட்டு இருக்க பாயிண்ட் அண்ணனுக்கு அவரு கூடவும் அண்ணனோட குரல் வித்தியாசம் தெரியாது. சத்தியம் சார், சத்தியம். இப்ப சொன்னீங்க பாருங்க, இதான் இதான் சார் நடந்தது. எவனோ கிளவரா எனக்கு போன் பேசி என்னை ஏமாத்திருக்கான் சார். நீங்க அவங்க வீட்டு உப்ப தின்னவர், நீங்க வேற எப்படி பேசுவீங்க? அப்படிதான் பேசுவீங்க சார். சும்மா இருங்க சார். சாமி, ஒரு நிமிஷம். உன் இடத்துல நான் இருந்தாலும் நிச்சயமா சந்தேகப்படுவேன். நிறுத்துங்க, தயவு செய்து போயிருங்க, எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். அப்படி சொல்லாத சாமி, நீ வளர்ந்தா நான் பொறாமப்படுவேனா? ஏன்டா உனக்கு அந்த மாதிரிலாம் தோணுது? வேற எப்படி தோணும் நினைக்கிறீங்க? நீங்க பார்த்து சிரிக்க ஒரு ஜோக்கர் வேணும், அதான் சாமி நான் இருக்கனே. நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு இந்த வீட்டுல ஒருத்தி இருக்கால. நான்சென்ஸ், லூஸ் மாதிரி. I'm sorry. யாரு? நான் லூசா? சாரி. ஆமா ஆமா, நான் லூசு தான், நான் லூசு தான். நீங்க கொஞ்சம் டைட் பண்ணி விடுங்க. நீங்க நல்லா இருங்க, நீங்க மட்டும் நல்லா இருங்க, அதானே உங்களுக்கு வேணும்? ஐயோ சாமி சார், அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். பாய மூட்றீங்களா? நான் கெட்டவன் ஐயா, ஆனா திருந்தி ஒழுங்கா வாழணும், ஒரு சின்னதா தொழில் பண்ணணும் ஆசைப்பட்டேன். நீங்க உதவி செய்வீங்கன்னு நான் நம்பி உங்ககிட்ட வந்தேன். பாருங்க, புத்தி சாதாரண செருப்பு இல்ல, பிஞ்ச செருப்பா நடிச்சுக்கணும். ஏய் நிறுத்துடா. வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீ நேரா யோசிச்சிருக்கியா? மத்தவங்களை நம்பிருக்கியா? சொல்றத கேட்டிருக்கியா? ஏதோ வானத்துல இருந்து குதிச்சவன் மாதிரி பேச. ஆமாங்க ஆமாங்க, நான் வானத்துல இருந்து குதிச்சவன் தான். ஏன் புத்திசாலித்தனம் உங்களுக்கு இல்ல? அதனால என்ன சின்ன வயசுல இருந்து அவமானப்படுத்தி ஒதுக்கி வாழ்றவங்க தானே நீங்க? நீ ஒரு நன்றி கட்டவன், உன் பொண்டாட்டி அதை விட மோசம். சாமி, வாணிய பத்தி தப்பா பேசாத. பேசினா தப்பா பேசினா என்ன பண்ணுவேன்? கொண்டுடுவியா? கொண்டுடு, வசதியா போயிடல. என் பொண்டாட்டி பிள்ளைகளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேவை பண்ண வச்சுக்கோ. அசிங்கமா பேசாத. நான் அசிங்கமா தான் பேசுறேன், ஏன்னா நான் அசிங்கம். நீதான் அழகாச்சே, அழகா பேசு, நல்லா பேசு. பேச தெரியல, உங்க அம்மா கிட்ட போய் கேளு, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. டேய் இப்ப எதுக்குற? எங்க அம்மா விழுக்குற? எதுக்கு விழுக்குற? பெரியப்பா பெரியப்பா இழுப்ப, அப்படிதான் இழுப்ப. உங்க அம்மா எங்க அம்மா பத்தி எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க, அதுக்காக பேசுவேன். குழந்தைங்க இருக்காங்கல்ல, இருக்கட்டுமே, அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோமே. உங்க அம்மா பேசுற பேச்சு அழகா பிடித்தனோ திமிருத்தனோ, இதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துதான் உங்க அப்பா எங்க அம்மா கிட்ட வந்தாரு. வாய மூடுடா. பொறுப்பு பத்தி பேசுறியா சரி சரி சரி, பொறுமையா பொறுமையா இருக்கு. போங்கன்னு சொல்றல, போங்க. டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. If you want regular updates, please do subscribe the channel. And for more information, please press the bell symbol. Thank you.